அந்த பேர் சந்திரன் இது வந்து விருதாச்சலம் பக்கத்தில் கண்டானுங்கிற கிராமம் நான் வந்து சென்னையில் ஐடி துறையில் பணி புரிஞ்சிட்ருக்கேன் இங்கே இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இயற்கையான முறையில் தூயமல்லி அரு அரிசி நெல் அறுவடை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டு தேவைக்கு காய்கறிகள் இந்த கத்திரி பச்சை மிளகாய் தக்காளி அவரைக்காய் வெண்டைக்காய் இங்கே இருக்கிற எல்லா காய்கறிகளையும் இயற்கை முறையில் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே வந்து இயற்கையான முறையில் சாணம் கோமியம் மட்டும் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன் இது இல்லை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்திரிலாம் பார்த்திங்கன்னா எப்படி காய்ச்சிருக்கு நல்லா இது எப்படி என்ன இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கரைசல்னு ஒன்று அடிப்பேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாணம் கோமியம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை வந்து அடிக்கிறது காய் பழங்கள் எல்லாமே எப்படி காய்க்குது பார்த்திங்கன்னா எல்லாமே நிலவை பொறுத்து தான் காய்க்கும் ஸோ அதனால் நீங்கள் அமாவாசை பௌர்ணமியை வச்சு பிளான் பண்ணி நீங்கள் இந்த மருந்தெல்லாம் அடிக்கணும் ஸோ இப்போ அதை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு முறை இந்த முந்திரிக்கு மருந்து அடிச்சிருக்கேன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து கரைசல் அடித்தேன் ரெண்டாவது மூணாவது தடவை வந்து இஎம் கரைசல் இதை நீங்கள் அடித்தீங்கன்னா எந்த பயிராக இருந்தாலும் சரி எல்லா காய்கறி பயிர் மரப்பயிர் எல்லா பயிருக்கும் நல்ல வளர்ச்சி ஓகே இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு தடவை அடித்தேங்க இந்த அடித்ததனோட விளைவு தான் இந்த முந்திரையோட அறுவடை இந்த வருஷம் எனக்கு நல்ல சிறப்பாக இருக்குது இப்போ முந்திரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் காய்ப்பதற்கு முன்னாடி மருந்தடிக்கிறோம் அதுங்கிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் நவம்பர்லேயே வந்து நம்ம அதோட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடணும் என்னென்ன வேலை செய்யணும்னு பார்த்திங்கன்னா அதோட இலதழை இந்த வேப்பம் இலை ஒரு நாலஞ்சு மரத்தோட இலைகள்லாம் எடுத்து வந்து பறித்து அதோடய மரத்தை சுற்றி வந்து மூடாக்கா போட்டு அது மேலே மண் அள்ளி போட்டோன்னு வச்சுங்களேன் அது மக்கி நல்லா உரமாகி தழைச்சா வந்து மரத்துக்கு வந்து உள்ளே சத்து போயிட்டே இருக்கும் பொறுமையாக அதுமாரி அங்கே வந்து மண்புழுக்கள் உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் வேஸ்டடி கம்போஸ்டர் அந்த அந்த க இதுவும் வந்து இங்கே நானே ரெடி பண்ணி அதை வந்து அந்த இலத்தலையெல்லாம் மக்கி மக்கி உரமாகிற மாதிரி ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் அக்டோபர் நவம்பர்லேயே நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மரம் அந்த இலத்தலையெல்லாம் மக்கி மக்கி நல்லா உரமாயிட்டு மரத்துக்கு வந்து நல்ல பாடு கிடைக்குது ஸோ அதனால் மரங்கள் வந்து ந வெயில் காலத்தில் நல்லபடியாக காய்க்கிறதுக்கு எதுவாக இருக்குது இந்த முந்திரியை பராமரிக்கிறதுக்கு வந்து நம்ம சில வேலைகள்லாம் செய்கிறோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த முந்திரிகள் காய்ப்பு வ வளர்ச்சி ஊக்கியெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முந்திரி நிறைய பூச்சி நோய் தாக்குதல்லாம் வரும் அதை வந்து கட்டுப்படுத்தணும் எந்த பொருளையும் எந்த பொ மரத்துலையும் இல்லை காய்கறிகளையுமே சரி பூச்சியை கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வளர்ச்சி ஊக்கியாக அடிக்கணும் ஸோ இப்போ க பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு மரங்கள்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக இலையெல்லாம் கருகி அப்படியே உழுந்துடும் இந்த மரத்தில் முந்திரி மரத்தில் ஸோ அதை கண்டு கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணையும் ஈக்குவல் ரேஷியோ சம அளவில் எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்டை சுடு தண்ணியில் கொதிக்க வைக்கணும் ரொம்ப கொதிக்க விடாமல் நார்மல் கொதி லெவல் வந்தவுடனே அதை எடுத்து பத்து லிட்டருக்கு நூறு எம்எல்ங்கிற அளவில் கலந்து நீங்கள் மரத்து மேலே ஸ்ப்ரே பண்ணாலே போதும் இருக்கிற பூச்சி பூச்சியெல்லாம் கட்டுப்படு கட்டுப்படுத்தப்படும் கட்டுப்படுத்ததுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கேப்பில் நீங்கள் வந்து வளர்ச்சி ஊக்கி இந்த அமிர்த கரைசல் சாணம் கோமி கரைசலோ இல்லை இஎம் கரைசலோ அடிச்சிங்கன்னா மரம் வந்து தானாக பூச்சி கட்டுப்பட்ட உடனே மரம் தானாக வந்து வளர்ச்சி வள புது இலைகள் வரும் புது பூக்கள் தானாக வரும் இதுதான் வந்து நம்ம முந்திரியை பராமரிக்கிற முறை இந்த அறுவடை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த அமாவாசை பௌர்ணமியை கணக்கெடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த அமிர்தக்கரைசலோ மீன் அமிலம் ஈயம் கரைசலம் அடிச்சிட்டே இருந்தோன்னா இந்த நல்ல பூ பூக்கள் நல்லா பூத்து தேனீக்களோட மகரந்த சேர்க்கையில் எல்லாமே காய்களாக மாறுறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு இந்த முந்திரி பயிரை வந்து நாங்களே வந்து உடைத்து விற்பனை செய்கிறோம் அது விற்பனை செய்கிறதுல என்னென்னு பார்த்திங்கன்னா வருடம் இதை நாங்களே வந்து விற்பனை செய்தப்போ என்னோடய நண்பர்கள்லாம் சாப்பிட்டு சுவை நல்லா இருக்குது இயற்கையான முறையில் விளைவிச்சதுனால சுவை நல்லாயிருக்கு அப்படின்னாங்க ஸோ அதனால் இந்த வருஷமும் வந்து நாங்களே உடைத்து பயிராக வந்து நண்பர்களுக்கு தெரிஞ்சவர்க்கெலாம் விற்பனை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஆறு தேனி பெட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தே ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போவுமே வந்து தேன் தான் அறுவடை ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் காய்கறி பழங்கள் எல்லாமே நீங்கள் அறுவடை பண்ணுவேன் இங்கே சுற்றி இங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயும் தேனி இருக்கும் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ திறந்து பார்த்தா நீங்கள் அவ்வளோ தேண்டு எடுக்கலாம் இப்போ கூட தேன அறுவடை பண்ணலாம் நீங்கள் அவ்வளோ இருக்கும் தேனி வளர்க்குறதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்களே ரொம்ப ஆர்வப்படுங்க தேனியோட செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஆர்வப்படுங்க அதை நீங்களே வளர்க்க ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உயிர் தேனிங்கிறது இங்கே இந்த விவசாயம் பண்ணுறதுல எனக்கு முக்கியமான சிறப்பான அதாவது ரொம்ப பிடிச்ச விஷயம் எது பார்த்திங்கன்னா இந்த தேனி வளர்க்குறது தான் இதை மூணு வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த தேனி வளர்க்கறதை பற்றி நான் பசங்களுக்கும் ச கொஞ்சம் பேர் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து இயற்கையான முறையில் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இதுக்கு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம நா ஒரு நாடு வளமாக இருக்கிறதுனா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த மா நாட்டு மக்கள் வளமாக இருக்கணும் அந்த நாட்டு மக்கள் வளமாக இருக்கணுன்னா அந்த நாட்டோட மண் வந்து வளமாக இருக்கணும் இப்போ மண் வளமாக இருக்கணும்னு வச்சுங்களேன் அதில் வந்து வித கெமிக்கலோ இல்லாமல் இயற்கையான பொருள் கருமச்சத்துங்கிற கார்பன் கண்டென்ட் வந்து மண்ணில் இருக்கணும் அதுக்கு வந்து இளத்தடையை தான் நீங்கள் வந்து மண்ணில் சேர்க்கணும் அதை நீங்கள் வந்து பழதானிய பயிர்களை விதைச்சி நீங்கள் மண்ணில் கரும்பு சத்து ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்புழுக்கள் இதெல்லாம் இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டு தானாக வந்து நீங்கள் இயற்கையான முறையில் அறுவடை பண்ணலாம் எப்போவுமே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து பண்ணுறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனால் அதை ஏன் பண்ணுறோங்கிற விஷயத்தில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா அது எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ தந்தரம் இருந்தாலும் நம்ம நம்ம செயல் நோக்கி போயிட்டே இருப்போம் இதை ஏன் நான் பண்ணுறேன்னு ஒரே ஒரு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கண்ட இதையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம உணவை மருந்துங்கிற நம்ம பாரம்பரிய முறைப்படி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து எல்லாமே வந்து உடலில் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே இயற்கையாக வந்துடும் அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த இயற்கையான முறையில் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து இயற்கையான முறையில் விவசாயம் இருக்கேன் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது மொத்தம் ஒரு நாலு ஏக்கரான பரப்பளவு இது இதில் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் கம்பு அறுவடை பண்ணுவேன் நாட்டு கம்பு அறுவடை பண்ணேன் அது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அருமையான உணவு அது வெயில் காலத்தில் கூழ் குடிக்கிறதுக்கு இல்லை கம்பு இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாசி படத்தில் எள்ளு போட்டிருக்கேன் எள் இப்போ நல்லா பூத்துக்குழங்கி சூப்பராக இருக்குது தேனீக்களோட மகரணத்தினால நல்ல அறுவடை வரும்னு எதிர்பார்க்குறேன் இப்போது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோலார் உள்ள பார்த்திங்கன்னா வெறும் கீரைகள் போட்டிருப்பேன் புளிச்சக்கீரை அகத்திக்கீரை பொன்னாங்கனி கீரை சிறுகீரை அரைக்கீரை எல்லா கீரையும் போட்டிருக்கேன் ஸோ என்னோடய வீட்டு தேவைகளுக்கு நான் எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே அறுவடை பண்ணி உணவாக்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இந்த அரு இந்த அறுவடை சீசன் இப்போ இது முடிஞ்சு அடுத்த இடத்துலையும் இப்போ காய்கறிகள் இங்கே போட்டிருக்கேன் அடுத்து கீரைகளும் இங்கே கொஞ்சம் போட்டிருக்கேன் அடுத்து புதுசாக ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா புடலங்காய் பீக்கிங் காய் பாகக்காயெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ ஒவ்வொன்றா வந்து இடம் வந்து எல்லா இடத்தையும் இடமா இருக்கிற எல்லா இடத்தையும் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி காய்கறி போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து தண்ணி இல்லாததுனால நாங்கள் முந்திரி மட்டும்தான் பயிர் இருந்தோம் இப்போது சரி தண்ணி கிடைக்கிறதுக்காக நாங்கள் இபிஐ அப்ரூவ் அணுகினப்போ அவங்க வந்து கொஞ்சம் செலவாகவும் தற்கால ஸ்கீம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நாங்கள் வேறு எதாவது வழி இருக்கான்னு பார்த்தோம் அப்போது வேளாண் துறை அணுகினப்போ அவங்க வந்து இந்த சோலார் மூலமாக பம்ப் செட்டு இயக்கிறதுக்கான வழியை சொன்னாங்க ஸோ அதில் அதன் மூலமாக தான் இந்த பத்து ஹெச்பி சோலார் பிளான்ட்டு இங்கே நிறுவனம் இது பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட் வந்து நம்ம கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் மீது எழுபது சதவீதம் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மானியத்தில் நமக்கு இதை அமைச்சு தராங்க விவசாயிகளுக்கு நல்லபடியாக இருக்குது நாங்கள் முந்திரி மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து காய்கறி பயிர் கீரைகள் பந்தல் காய்கறிகள் நெல் இப்போது க எள் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான வகைகளில் நாங்கள் வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக அறுவடை அறுவடை பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் பராமரிப்பு வந்து கம்மியான இதுதான் பராமரிப்பு அப்பப்போ தூசி இருக்க மட்டும் அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த சோலார் பிளான்ட்டை அது ஒன்று மட்டும் தான் இதுக்கு வேலை இதை தவிர மற்ற இப்போ முந்திரி அறுவடை முந்திரி பழங்களை வச்சோ இல்லை இங்கே கிடைக்கிற காய்கறிகள் பழங்களை வச்சோ வேறு தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம வந்து இந்த சோலோ ட்ரையர் அந்த மாதிரிலாம் ஏதாவது புது விதமான தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி விவசாயிகள் எல்லாமே வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி வேளாண் துறையில் இருக்கிற எல்லா தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி முன்னேற வாய்ப்பு இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சுற்றி பார்த்திங்கன்னா புடலங்காய் பாகக்காய் பேக்கிங்காய் பந்தல் காய்கறிகள் போட்டிருக்கேன் இது இப்போ போட்டு ஒரு மூணு மாதம் ஆகுதுங்க கடந்த இரண்டு மாதங்களாக இதில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அறுவடை பண்ணது போக மீதிய நண்பர்கள்ட்டையும் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது என்னோடய குடும்பத்தினர் என்னோடய அப்பா இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறார் அதாவது தண்ணி இல்லாத காலத்துலேயும் வந்து இங்கே இருக்கிற மரப்பயிர்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து தண்ணியை குடத்துலேயே மொண்டு வந்து மொண்டு வந்து டெய்லி ஊற்றி ஊற்றி வளர்ந்துரு அந்த ஒரு வருஷமாக வந்து மர மரப்பயிர்கள்லாம் பழ ப பழமரங்கள்லாம் வந்து அவர் தான் காப்பாற்றினது அதுக்கப்புறம் இந்த சோலார் வந்ததுக்கப்புறம் இப்போது தண்ணி வச்சு ட்ரிப்பு சிஸ்டம் போட்டு காப்பாற்றிட்டுருக்கோம் இந்த ஒரு வருஷமாக இந்த லாக்டவுனில் இங்கே வீ வீட்லேருந்து வேலை பார்க்குறதுனால என்னோடய குடும்பத்தினரோட முழு உத்தரவை கூட இந்த விவசாய பணிகளை சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு என்னோடய அப்பா அம்மா என்னோடய மனைவி இவங்களெலாம் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இதனோட தொடக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோரையோடைய கரூரில் இருக்கிற தான் என்னோடய விவசாய பணிகளுக்குலாம் தொடக்கம் அங்கே இப்போ ஒரு மூணு நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஈடுபாட்டோடு செய்ய ஆரம்பித்தேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் காய்கறிகள்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு காய்கறிகள் நாட்டு விதைகள் இதெல்லாம் விதைகளை வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம நெல் ஜெயரமன் ஐயா நம்மளோடய இவங்களோட குழுக்களில் அதிகமாக பயணித்து அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் கிடைச்சதுனால நாட்டு விதைகளோட சேமிப்பாளர்களோட கான்டாக்டும் கிடச்சிது அப்புறம் நம்ம நண்பர் சிவகுமாரோட கான்டாக்டும் கிடச்சிது ஸோ இவங்கெல்லாம் வந்து நமக்கு நாட்டு விதைகள் நிறைய கொடுத்தாங்க ஸோ அந்த விதைகளில் வந்து நம்ம சேமித்து வச்சு அதுலேருந்து ஒரு நாலு மாத பயிரை ஐந்து மாத ப பயிராக வந்து இந்தமாரி காய்கறி பயிரில் போட்டுட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது ஜனவரி மாதம் இதை பயிர் பண்ணது விதை போட்டது இப்போது இந்த கடந்த ரெண்டு வர ரெண்டு மாதமாக இது அறுவடை இருக்கோம் இது பார்த்திங்கன்னா தினம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி பீக்கிங்கா பாக்காய் வந்து எல்லாம் அறுவடை இருக்கோம் இது வந்து ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி தான் என்னோடய தற்சார்பு பண்ணிக்க உ ஒரு ட்ரையல் மாதிரி தான் இது இருக்கேன் இதை பண்ணுறதோட நோக்கம் வந்து என்னச்சின்னா இது பண்ணும்போது எவ்வளோ வேலைகள் இருக்குது எவ்வளோ இடர்பாடுகள் இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்காதான வேலை தான் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கேன் எடுத்த உடனே பெருசாக பண்ணி தோல்வி விட சின்ன சின்னதாக பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன காய்கறி பெட்டு அந்த மாதிரி அங்கங்கே அங்கே காய்கறி பெட்டு இங்கே பந்தல் சின்னதாக பந்தல் அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கேன் இதெல்லாம் பண்ணி முடித்தது போக என்னோட அனுபவத்தை வச்சு அடுத்து என் மண்ணில் எது சிறப்பாக வருங்கிறதான முன்னோட்டங்கள் தான் இதெல்லாமே இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தகவலில் சேகரித்து அதை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன் என்னோடய நோக்கம் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியிலும் எல்லா என்னோடய பண்ணையில் ரெடி பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் வணக்கம் என்னுடைய பேர் ஆர் சசிகுமார் நான் ஸ்ரீ ஹெர்பல் நாப்கின் முசிரியிலேருந்து ஹெர்பல் நாப்கினை பற்றின விளக்கத்தை கொடுக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் நாப்கினுக்கும் கார்பரேட் மற்ற கெமிக்கல் நாப்கினுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா கெ ஹெர்பல் நாப்கின் பார்த்திங்கன்னா நாங்கள் முழுசாக வந்து ஹெர்பல் ஹெர்பல் அதாவது வேம்பு துளசி சோத்துக்கத்தலை அந்த பவுட்ரு பியூர் காட்டனு நானும் ஒன் கிளாத் இதை வச்சு பண்ணுறோம் கெமிக்கல் நாப்கினில் கெமிக்கல் அந்த பிளட்டை வந்து இழுக்கிறதுக்காக வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது வாசனைக்காக கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இது எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுறோம் இப்போ அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த அந்த கெமிக்கல் நாப்கினை யூஸ் பண்ணுற பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான ஏகப்பட்ட நோய்களுக்கு ஆளாகி ஆளாகிறாங்க அதனால் அந்த நோயிலேருந்து பெண்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக நாங்கள் வந்து இந்த ஹெர்பல் நாப்கின் வந்து ஆரம்பித்தோம் இதை ஆரம்பித்து இது சுயத குழு பெண்கள் மூலமாக இதை நாங்கள் தயார் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் நாப்கின் தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ப்யூர் காட்டனு நான் ஓவன் கிளாத்து இதான் நாண் ஓவன் கிளாத்து இந்த நான் ஓவன் கிளாத்து அண்டர் பேடு மூலிகை பவுடர் வேம்பு துளசி சோத்துக்காத்தால அந்த மூங் மூலிகை பொடி அதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் இதில் எந்த விதமான அதாவது அந்த திரவத்தை உறிஞ்சுறதுக்காகவும் எந்த வித கெமிக்கலும் நாங்கள் கலக்கறதில்ல வாசனைக்காக எந்தவிதம் கலக்கறதில்ல இதில் கலக்குற அந்த உள்ளே இருக்க வேம்பு துளசி சோத்துக்காத்தால் அந்த பவுடர் என்னால் மென்சஸ் டைமில் பெண்கள் அதை பயன்படுத்தும் போது அந்த பிளட்டு இதில் பட்ட உடனே அந்த வேம்பு துளை அந்த பவுடரோட நன் நன்மைகள் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் கர்ப்பப்பைக்கு நல்லது பண்ணும் கர்ப்பப்பையில் எந்தவிதமான நோய் தொற்றும் அண்ட விடாது நோய் தொற்று இருந்தாலும் அந்த நோயை படிப்படியாக குறைக்கும் அவங்க தொடர்ந்து நம்ம நாப்கினை பயன்படுத்தும் போது படிப்படியாக அந்த நோய்கள் வந்து குறையும் மூலிகை நாப்கின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இருந்தது அது இருந்ததுனால் நாங்கள் வந்து சரி வேறு இதுக்கு மாற்றாக வேறு என்னத்தை கொண்டு போகலான்னு பார்க்கும்போது முசிறியில் வள்ளின்ற ஒரு அம்மா வந்து இதை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம ஒரு விழுதுகள தொண்டு நிறுவனம் மூலிமா அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு எண்பது மக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுத்தோம் அந்த பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியில் ஒரு அறுபது பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டவங்க யாருமே அதை எடுத்து பண்ணலை ட்ரைனிங் கொடுத்தோம் அதை எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறது சில கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்க எடுத்து பண்ணலை அதனால் இதை நம்மளே வந்து சரி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பத்து பெண்களை வச்சு இதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம் இதை வாங்கி நம்மளே மார்க்கெட்டிங் இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலிகை நாப்கின் தயார் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் மூலிகை நாப்கின் தயார் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு வேம்பு துளசி சோத்துக்கத்தால் அது கலந்த அந்த பவுட்ரு இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தயார் பண்ணுறோன்னா வேம்பு துளசி கத்ததெல்லாம் எடுத்து நிழலில் காய வச்சு குறைஞ்ச வெப்பத்தில் வந்து அரைச்சி எடுக்கிற பவுட்ரு தான் இது இதோடய தன்மை மாறாமல் இந்த பவுட்ரு அப்படியே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டன் பஞ்சு பயன்படுத்துகிறோம் இந்த காட்டன் பஞ்சு அதிகமாக ப்ளீச்சிங் பண்ணாத காட்டன் பஞ்சு அதிகமாக கெமிக்கல் பயன்படுத்தி ப்ளீச்சிங் பண்ணாத காட்டன் பஞ்சு அண்டர் பேடு இந்த அண்டர் பேடு தான் இந்த அண்டர் பேடு பயன்படுத்துகிறோம் இதுக்கப்புறம் இந்த இந்த துணி நம்ம இந்த நான் துணி வந்து பயன்படுத்துகிறோம் இது ஏன்னா மேலே ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக இந்த துணி வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா அண்டர் பேடு வச்சுருவோம் அண்டர் பேடுக்கு கீழே இந்த ஹெர்பல் பொடி இருக்குது இல்லைங்களா அந்த பொடி அப்படியே தூவிடுவோம் ஒரு ஸ்பூன் பொடி போல் அப்படியே தூவிட்டு ஃபுல்லாக அந்த பொடி தான் இருக்கும் எதோ ஒரு கெமிக்கலோ வேறு எதுவுமே இதில் கலக்குறதில்லை இந்த பொடி அதுக்கு மேலே நம்ம காட்டன் இந்த அதிக ப்ளீச்சிங் பண்ணாத தூய காட்டன் இது இந்த காட்டன் பஞ்சை வச்சு மேலே வச்சுருவோம் இது மேலே வச்சதுக்கப்புறம் இந்த நான் ஒன் கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த நான் ஒன் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங் பண்ணதில் எப்படி உள்ளே வச்சுருவோம் உள்ளே வச்சிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம்னா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துடும் இப்படி வந்துடும் பண்ணிவிட்டு இடையில சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருணும் கட் பண்ணி விட்டு அந்த சைடு வந்துடும் பின்னாடி வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் பேப்பர்னு ஒன்று பயன்படுத்துவோம் அந்த ஸ்டிக்கர் பேப்பர் வந்து ஸ்டிக்கர் பேப்பர் அது கம்மு இருக்கும் அந்த கம் இருக்க ஸ்டிக்கர் பேப்பரை ஒட்டிட்டோம்னா இதோடய இது முடிஞ்சிருச்சு இதை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேக்கிங்கை நம்ம பண்ணி நம்ம அஞ்சு பேடு உள்ளது ஒரு பாக்கெட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற இந்த வேம்பு துளசி சோத்துக்கத்தால் அந்த பவுட்ரு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் பேடு அதுக்கு மேலே அந்த சு துளசி சோத்துக்கா அந்த பவுடர் போட்டிருக்கும் மேலே காட்டன் வச்சுருக்கோம் இதை வந்து அந்த மென்சஸ் டைமில் பெண்கள் பயன்படுத்தும் போது அவங்களோட பிளட் வந்து இதில் பட்ட உடனே கெமிக்கல் நாப்கின்ல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கெமிக்கல் நாப்கின்ல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து எவாபரேட் ஆகி கர்ப்ப பைக்குள்ளே போய் நோயை உண்டு பண்ணும் இதில் வந்து வேம்பு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது துளசி அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது கட்டிகளை கரைக்கக்கூடியது சோத்துக்காத்தலை வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது அப்போ இது மூணு சேர்ந்து அந்த கர்ப்பைகளில் போகும்போது கர்ப்ப ஆல்ரெடி ஏற்கனவே என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை குறைக்கும் தொடர்ந்து அவங்க பயன்படுத்தும் போது புது புது விதமான பிரச்சனைகளை வந்து உருவாக்க விடாது இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிசிஓடி அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய் கர்ப்பப்பை கோளாறு குழந்தையின்மை எரிச்சல் நமைச்சல் இந்த மாதிரி பிரச்சனை எந்த பிரச்சனையுமே நம்ம இந்த நாப்கின் பயன்படுத்தும்போது வராது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூலிகை நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா மக்கக்கூடிய பொருட்கள் தான் அப்போ இந்த நான் ஒன் கிளாகத்தான் இருக்கட்டும் இந்த காட்டன் பஞ்சு இந்த ஹெர்பல் ப்ளஸ் இந்த அண்டர் பேடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா குப்பையில் போட்டாலும் சீக்கிரமாக மக்கக்கூடியது இன்னொன்று எரிச்சாலும் எரிஞ்சு சாம்பலாக கூடியது மற்ற வந்து கார்பரேட் கெமிக்கல் நாப்கின்ல பார்த்திங்கன்னா அதில் டயாக்சின்ற கெமிக்கல் கலக்கிறாங்க இன்னொன்று பாலி பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தி அவங்க அதை தயார் பண்ணுறாங்க அப்போ அது வந்து கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகர்ப்புறங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே குப்பைகள் வந்து அதிகமாக சேர்ந்து அந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அடுத்து காற்று எல்லாமே மாசுபடக்கூடிய பொருளாக இருக்கிறது இப்போ இந்த நம்ம நாப்கின் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இல்லாத இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் குறையும் இப்போ அந்த ஹெர்ப கெமிக்கல் பயன்படுத்தப்பட்ட நாப்கின் பயன்படுத்தும் போது பெண்களுக்கு புற்றுநோய் வெள்ளைப்படுதல் அதிக உதிரப்போக்கு குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது ஆனால் நம்ம நாப்கின் பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் இந்த மூலிகைகள் மூலிகை பொடிகள் வந்து கர்ப்பப்பைகளில் போகும்போது கர்ப்ப இருக்க ஏற்கனவே இருக்க சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறைஞ்சி பெண்கள் வந்து நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க ஹெர்பல் நாப்கின் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெண்களுக்கு நோயிலேருந்து காக்கணும் பெண்களுக்கு அதிகமாக எந்த நோய் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டு சீக்கிரம் மக்கக்கூடிய தன்மையில் உள்ள நாப்கின் இது மாதிரி நம்ம தயார் பண்ணுறோம் ஆனால் இது இன்னும் பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் மனதிலையுமே போய் சேரல எல்லாமே கெமிக்கல் நாப்கின் பயன்படுத்துகிறதில் தான் ஆர்வமாக இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் முதல் முறை பயன்படுத்தும் போது அந்த அவங்களுக்கே புரியும் இதில் இருக்க அந்த எரிச்சல் நமைச்சல் அந்த புண்ணு இதெல்லாம் இந்த நாப்கினில் வராது அந்த நாப்கினில் வரும் இந்த நாப்கினில் வராது அப்போது நிறையா மகளிர் குழு மகளிர் குழு மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்களே இதை பயன்படுத்த வச்ச பயன்படுத்த பழக்கணும் பழக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அரசு வந்து இதை இதை பற்றின விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு ஏற்படுத்தி விழிப்புணர்வு உண்டாக்கி அனைவரும் பயன்படுத்துற மாதிரி பண்ணி இந்த மாதிரி சிறுதொழில் பண்ணுறவங்களுக்கு அரசு ஒரு இதை ஊக்கம் கொடுத்து உதவிகள் புரிஞ்சால் நல்லாயிருக்கும்